என்னுடைய சினிமா வாழ்க்கை பயணம், அது நான் சொல்லணும்னா அது கொஞ்சம் நிறைய இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக கேட்டாகணும். ஏன்னா நான் உங்கள் ஊர்லேருந்து வந்தவன், அதாவது மலேசியாவிலேருந்து வந்தவன். நான் இங்கே வந்து படிப்புக்காக வந்தேன், படிப்பை முடித்தேன். மறுபடியும் படிப்பை முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து சீட்டு கிடச்சிது. அதில் சேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் விடுமுறை, அந்த விடுமுறையை கழிக்கிறதுக்காக நான் மலேசியா வந்திருந்தேன். மலேசியாவுக்கு வந்துட்டு நான் மறுபடியும் இங்கே இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. நாள் கடந்து போச்சு, கப்பலுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ கையில் ஒரு 100 வெள்ளியை கொடுத்து நீ இதை எடுத்துக்கிட்டு பினாங்கில் வந்து கப்பல் நிற்கும், அப்போ அங்கே இறங்கி உனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம்ப்பில். என்னடா இது, எதுவுமே வாங்கிட்டு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் மேட்ஸு, மற்றவங்கலாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே. இந்த மாதிரி எண்ணிக்கிட்டே நான் வந்து பினாங்கில் கப்பல் நின்ற உடனே முதல்ல அதான் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த கப்பலுடைய கேப்டன் என்ன சொல்லிட்டாருனாக்கா, டெக்கு பங்க்கு பேசஞ்சர்ஸ் வந்து கீழே இறங்கி போக வேண்டாம், ஒன்லி கேபின் பேசஞ்சர்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வந்து பங்க்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன், என்ன பண்ண முடியும், அப்படியே ஏமாற்றத்தோடு உட்காந்து நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே நாலா பக்கம் கண்ணை உருட்டிக்கிட்டு இருந்தேன். கேபின்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு மனிதர், நல்ல மனிதர், அவர் வந்து கீழே இறங்கி போயிட்டு இருந்தார். அவரை தயவுசெய்து சார் சார் அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்னன்னு கேட்டார், இந்த மாதிரியாக ஒரு 100 வெள்ளி இருக்குது என்கிட்ட, இந்த 100 வெள்ளியில் ஒரு 60 வெள்ளிக்கு ரெண்டு ஷர்ட்டு, ஒரு பேண்ட் கிளாத்து, ஒரு கை கிடியாரம், இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நாங்கள்லாம் கீழே இறங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் வாங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் போகிறதுக்கப்புறம் காலையில் ஒரு 11 மணிக்கு போனார், சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் நான் அவர் போனதுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார். நல்ல வழியாக அந்த மனிதர் வந்தார். வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஏன்னா அவர் கையில் சில திங்ஸ்லாம் அவர் கொடுத்தார். அதுக்குள்ளே ஒரு சந்தேகம், ஒரு கால அவருடைய திங்ஸாக இல்லை நம்முடையதான் வந்து மறக்காமல் வாங்கியிருக்காரான்னு எனக்கே ஒரு யோசனை தான். இருந்தாலும் அவர் பக்கத்தில் வந்து என்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் தானே 100 வெள்ளி கொடுத்தீங்க? ஆமாம் சார். இந்தாங்க ரெண்டு ஷர்ட்டு, ஒரு பேண்ட் கிளாத்து, கை கடிகாரம் எல்லாமே இருக்குது, இந்தாங்க வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க 60 வெள்ளிக்குள்ளே முடிக்க சொல்லி, இது 90 வெள்ளி ஆகுது. உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்கள், வாட்ச் வேணால் நான் வச்சுட்டு அந்த காசை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இல்லை ஷர்ட் வேணால் நான் வச்சுட்டு அந்த காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு ரெண்டும் கெட்டால் மனசு, ஐயோ அந்த பொருளாக நம்ம உடறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இதை எடுத்துகிட்டு போனாலும் 90 வெள்ளி போச்சுன்னா பாக்கி 10 வெள்ளி தான் இருக்குது, என்னடா பண்ணலான்னு ஒரே யோசனை. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னாக்கா, அந்த 90 வெள்ளியும் அவர் நீங்கள் எடுத்துங்க சார், எனக்கு திங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஷர்ட்டு, பேண்ட் கிளாத்து, கை கடிகாரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் மாட்டில் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே என்னுடைய கப்பல் டெக்கு பங்கனுடைய பொசிஷனுக்கு வந்தேன். வந்தால் என்ன ஒன்றுனா, அங்கே ஒரு சாப்பாடு 2 வெள்ளி, 10 வெள்ளி இருக்குது, 5 சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஆனால் நான் ட்ராவல் பண்ண முடியுது 6 நாள், 5 நாள் வந்து ஃப்ரம் பெனாங் டு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் டு மெட்ராஸ் ஒரு நாள். ஆக 6 நாள் நான் ட்ராவல் பண்ணி ஆகணும், என்னடா பண்ணலான்னு யோசனை மட்டும் இருந்தேன். சாரி, ஓகே. அந்த 5 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை தான் சாப்பிட்டேன். ஆக ஒரு நாள் ஃபுல் பட்னி, என்னென்னா கொஞ்சம் பிஸ்கெட் இசைட் கொண்டு வந்தேன் என்னுடைய ரிலேஷன்ஸுக்கு, அதில் ரெண்டு வாயை போட்டுக்கிட்டு, வாயில் போட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டி நேராக சென்னைக்கு வந்து இறங்கி அங்கே மலேசியாவிலே தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் வீட்டில் போய் மாடியில் சாப்பிட்டுட்டு போய் படுத்தேன். ஒரே டயர்டு, மணி வந்து 8 ஆயிடுச்சு, 8:30 ஆகிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் என்ன, ஒரே ஒரு ட்ரெயின் தான் இங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகணும்னா, நான் திருச்சிக்கு அடுத்த காலையில் போயாகணும். ஆக அந்த 8 மணி ட்ரெயினை நான் 8:30 மணி வரைக்கும் தூக்கிட்டு இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன். அடடா, இன்றைக்கி ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு பயணம் வந்து நமக்கு தள்ளி போயிடுச்சேன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்பொழுது கீழே வந்து நான் மாடில் படுத்துவீங்கன்னா கீழே வந்து குரல் சத்தம் கேட்டது. யார் என்னன்னு அப்படியே நான் தேடி வரும்பொழுது பார்த்தாக்கா, அங்கே பிஎன் சுந்தரம்னு கேமராமேன், வின்சென்ட் சுந்தரம்னு சொல்லுவாங்களே, அந்த சுந்தரம் கேமராமேன் சார் வந்து அந்த வீட்டில் தங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கீழே இறங்கி வந்தேன். வந்த உடனே இந்த மாதிரி சுந்தரம்லாம் அறிமுகப்படுத்தி விட்டாங்க, அவர் ஸ்ரீதர் சார் வந்து புதுவங்களை தேடுறாருன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விதமான ஒரு சந்தோஷம், எப்படி சந்தோஷம்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக மீட் போட்டுக்கோ வேண்டிட்டு. அப்போ இந்த கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இவன் கூட நல்லா நடிப்பான் சார், அந்த செலெக்ஷன் கூட இவனையும் கூட்டு போகலாமே, என்னை கிண்டில் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் கேட்டார், எங்க உங்களுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு இஷ்டமா, நீங்கள் ஆக்ட் பண்ண தெரியுமா? என்னங்க பெரிய ஆக்டிங், ஆக்டிங்னா ஒரு பெரிய விஷயமா, நான் பிரமாதமாக ஆக்ட் பண்ணுவாங்கன்னு நானும் ஒரு புடா விட்டேன். உடனே காலையில் 11 மணிக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, நான் உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன், ஸ்ரீதர் சார் போய் மீட் பண்ணுவோம். அவள் மனசோட சந்தோஷம்.
ஆமாம், ராத்திரி 8 மணிக்கு தான் மறுபடியும் அடுத்த ட்ரெயின். காலைல 11 மணிக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வேணுமே, ஆண்டவன் மலையாளம் எப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர் ஸ்ரீதரை பார்க்கறதுக்கு, சந்தோஷமாக ஓகேன்னு சொன்னேன். 11 மணி ஆச்சு, அவரும் வந்தார் மோட்டர் சைக்கிள் ஏறி உக்காந்தேன். நேராக போனோம் ஸ்ரீதரை பார்த்தோம். ஸ்ரீதரை பார்த்த உடனே அப்போ என் பேக்கெட்டில் கையில் சிகரெட் பேக்கெட் இருந்தது. அப்போ நான் சார்னாலும் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் சொல்லக்கூடாது இருந்தேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு நான் உள்ளே நுழைஞ்சேன். சிஎ சார் அங்கே வந்திருந்தார். இந்த மாதிரி என்ன ஆயினான்னு சுந்தரதாஸ் சொல்ல, வா ரவி, அது ராமன் பேர் அப்போ எனக்கு, வா ராமன் நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு என்ன ஆக்டிங்கில் இஷ்டமா அப்படி கேட்டப்போ எங்கெல்லாம் இஷ்டங்க அப்படி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சிகரெட் எடுத்து நான் மொத்த வச்சுட்டு, நீங்கள் உங்களுக்கு இல்லை இல்லை ஏன் பிராண்ட் எனக்கு இருக்குன்னா, ஓ சரிங்க அப்படின்னு. ஏன் நான் ஒரு மாதிரி தைரியமாக சிகரெட்லாம் முடித்தேன்னாக்கா, எனக்கு தெரியும் நிச்சயமாக எனக்கு சான்ஸ் கிடைக்க போகுதுன்ட்டு. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்காங்க, நாடகத்தில் நடித்து ரொம்ப தலைமையானவங்கண்டா, அவங்க மத்தியில் நமக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் நான் தைரியமாக அப்படின்லாம் பண்ணேன். ஆனால் என்ன மிஸ்டேக் நான் பண்ணோம் அது அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி அவர் மனசை கவர்ந்து அடுத்த நாள் அன்றைக்கி இந்த மாதிரி மேக்கப் டெஸ்ட் வச்சார், டைலாக்ஸ் கொடுத்தாரு, பேசிட்டேன், செலக்டட்னாரு, அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாச்சு. அதுதான் காதலிக்கு நேரம் இல்லை. நான் நடித்த முதல் படம். எப்படி சினிமா உலகத்துக்கு வந்தேன்னா, ஒரு பயணம் வந்து தவற விட்டு இன்னொரு பயணத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த பயணம் தான் இன்னி வரைக்கும் சினிமா உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு.